வணக்கம் அயோத்தி படத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் எதற்காக இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து தான் பார்த்துருக்கேன் பார்த்தா கூட ஒரு நல்ல சினிமாவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை பற்றி நான் ஒரு பதிவு பண்ணுறேன் அதிலே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடைசி விவசாயி படத்துக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மனிதநேயம் சார்ந்த ஒரு அழகான படம் அதாவது மனிதநேயத்துக்கு முன்னாடி சாதி வரி தோற்று போயிடும் மதவரி தோற்று போயிடும் ஏன் கடவுள் கூட மனிதநேயத்துக்கு முன்னாடி தோற்று போயிடுவாரு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அழகான படம் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் பேருக்கு ஏற்றது மாதிரி படத்துடைய கதை அயோத்தியில் துவங்குது அயோத்தியில் ஒரு குடும்பம் அதாவது ரொம்ப ரொம்ப முசுடான பிற்போக்குத்தனமான ஒரு மனிதன் அவருக்கு அன்பான ஒரு மனைவி அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு பையன் ரொம்ப எளிமையான சாதாரணமான குடும்பம் அவர் அந்த வாரணாசியில் கா கங்கையாத்து கரையில் தர்ப்பணத்துக்காக பூக்கள் விற்கக்கூடியவர் இவங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு ஒரு ஆசை வருது ராமேஸ்வரத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது அவங்க தேர்ந்தெடுக்கிற நாள் வந்து தீபாவளி அப்போ குடும்பத்தோடு சேர்ந்து ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க அப்படி மதுரையில் வந்து இறங்குறாங்க ஒரே எங்கே பார்த்தாலும் ஒரே வெடிச்சத்தம் தீபாவளி வான அப்படி இறங்கி ஆட்டோவில் போகலாமா பஸ்ஸில் போகலாமாங்க அப்படிங்கிற சூழலில் வேறு வழி இல்லை கூட்டம் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம காரில் போகலாம் அப்படின்னு ஒரு டேக்ஸி எடுக்கிறாங்க இந்த டாக்ஸியில் போகிறப்ப இவர் ஏற்கனவே முசுடு எதை பற்றியும் கவலை சொல்லக்கூடியதால் இவருடைய குணங்கள் பிடிக்காமல் டிரைவர் கேள்வி கேட்குறாரு ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வருது இந்த சண்டை போகிற வழியில் ரெண்டு பேர் கைகலப்பாகி வண்டி விபத்துக்குள்ளாயிருது விபத்துக்குள்ளானா எல்லாருக்கும் காயம் ஏற்படுது உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அந்த அம்மா மட்டும் வந்து தலையில் பலத்த தலையில் அடிபட்டு ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அப்படி சேர்க்குறப்ப நினைவு ரொம்ப தப்பி போயிடுறாங்க அப்போ மருத்துவர் சொல்கிறாரு இவங்களை எப்படியாவது மதுரைக்கு தான் கொண்டு போனால் காப்பாற்றலாம் அப்படிங்கிற சூழலில் அந்த டிரைவர் டாக்ஸி டிரைவர் அவருடைய நண்பரான சசிகுமார் கால் பண்ணுறாரு அவர் அங்கேருந்து இருந்து வர்றாரு ஒரு சூழல் காரணமாக வேறு வழியே இல்லை அவசரமாக கொண்டு போகணுங்கிறதுனால மதுரைக்கு இவரே ஆம்புலன்ஸ் ஓட்டி கொண்டு போகிறாரு போகிற வழியில் அந்த அம்மா இறந்துடுறாங்க அப்போ இந்த ஆம்புலன்ஸ் உதவியாளராக இருக்கக்கூடிய அந்த அரசு ஊழியர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஜிஹெச் கொண்டு போங்க கங்கையில் இந்த பிற்போக்குத்தனமே அதிகமாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத் தலைவர் என்ன பண்ணுறாருனா இல்லை என் மனைவியை கத்தி வைக்கக்கூடாது எங்க சடங்குபடி ஒத்து வராது என் மனைவி அப்படியே தான் கொண்டு போய் சடங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாரு இதுக்கு நடுவில் சசிக்குமார் அந்த ஆம்புலன்ஸ் உதவியாளர் அடிச்சிடறாரு அடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு போகையில் பார்த்தா இதுக்கு நடுவில் உதவியாளர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இவங்க எல்லாரையும் அங்கே போய் ஏர்போர்ட்டில் கைது பண்ண போறாங்க உண்மையாக என்னென்னு விசாரிக்கிறப்ப இந்த அம்மா இறந்தது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது அப்போ கேட்குறாங்க அந்த ஏர்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு நீங்கள் அனுப்புணும் அப்படின்னா ஏழு வகையான சர்டிஃபிகேட்டை தேவை அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க இந்த நாளில் எப்படி ஏழு வகையான சர்டிஃபிகேட் தயாரிக்கிறது அப்படிங்கிற சூழல் வருது இதுக்கு நடுவில் அந்த புள்ள இங்கே படக்கூடிய பாடு அதே மாதிரி அந்த மிருகத்தனமான அந்த மனுஷன் மனைவி இறந்த பிறகு கூட பான்பராக்க போட்டுக்கிட்டு அங்கங்கே ஓடுறது வெறியாட்டம் பண்ணுறது இதுக்கெல்லாம் பிறகு இந்த மனுஷன் எப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாரு அதுக்கு பிறகு இந்த சாதாரணம் அவர் கூட அதாவது சசிகுமார் கூட விடக்கூடிய புகழ் இந்த ரெண்டு பேரை சேர்ந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க உதவி பண்ணி கடைசியில் அவங்களை எப்படி ஏற்றி விடுறாங்க இதுதான் படத்துடைய கதை என்னன்னு சொல்லப்போனால் இந்த படத்தில் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க இந்த ட்விஸ்ட்டுக்காகவே நீங்கள் படத்தை நாலு முறை போய் பார்க்கலாம் அந்த அளவுக்கு படத்தில் பல விஷயங்களை வச்சுருக்காங்க இந்த படம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா மனிதநேயம் 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 இதை பற்றி தான் முழுக்க முழுக்க வலியுறுத்துது இந்த படத்தில் ஹீரோயின் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக ஹீரோயின் கிடையாது அதுவும் டான்ஸ் ஆடக்கூடிய ஹீரோயின் கண்டிப்பாக கிடையாது இந்த படத்தில் சசிகுமார் வந்து பழைய படங்களில் மாதிரி வந்து கத்தி எடுத்துக்கிட்டு சுளுக்கி எடுத்துகிட்டு குத்துவார் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அப்படி ஒரு சசிகுமாரை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படியெல்லாம் இல்லாமல் அதை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் வச்சு இந்த படத்தை ரொம்ப அழகாக நகர்த்தியிருக்காங்க அது மட்டும் இல்லை ரெண்டே ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு பாட்டும் படத்துக்கு வரிசேர்க்கக்கூடியதாக தான் இருக்குது அதே மாதிரி ஜிம்மிக்ஸ் வேலை எதுவுமே பண்ணாமல் அதாவது சம்மந்தமூலம் அதாவது தமிழ் மட்டுமே தெரிஞ்ச சசிக்குமார் ஹிந்தி மட்டுமே தெரிஞ்ச அந்த அயோத்தி குடும்பம் இந்த ரெண்டுக்கு நடுவில் அதுவும் மனிதநேயத்துக்கு முன்னாடி மொழி கூட அத்து போயிடும் அதையும் தாண்டி மனிதநேயம் உறவாடும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு படத்துடைய இயக்குனர் அவசியம் பார்க்க வேண்டிய படம் அப்புறம் இன்னொன்று இந்த கதை உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் பின்னப்பட்டது அந்த மாதிரி அந்த குடும்பத்தை உண்மையிலேயே அயோத்திக்கு அனுப்பி வச்சவங்க பாண்டியன் கிராம பேங்க் ஊழியர்களான சாமுவேல் ஜோதிக்குமார் சுரேஷ் பாபு அந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேருக்கும் இந்த காணொளி மூலமாக அவங்களுக்கு ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம் அவங்களுடைய அவங்கள மோதரை மனிதனையே மலரட்டும் அதே மாதிரி இந்த கதையை எழுதினவர் மாதவராஜ் இந்த திரைக்கதை எழுதினவர் எஸ் ராமகிருஷ்ணன் இந்த கதையை ரொம்ப நேர்த்தியாக எடுத்திருக்கக்கூடிய அந்த இயக்குனர் மந்திரமூர்த்திக்கும் பாராட்டுக்கள் இந்த கதையை நம்பி படம் ஓடுமா ஓடாதாங்கெல்லாம் தாண்டி ஒரு நல்ல படத்துக்கு தயாரிப்பு செஞ்சுருக்கக்கூடிய இந்த படத்துடைய இயக்குனர் எல்லோருக்கும் நன்றிகள் அவசியம் இந்த படத்தை போய் பாருங்க நன்றி வணக்கம்